ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி கத்தோலிக்க இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, இதழ் 45, 6/11/2022. தலையங்கம் உதவுவதே மனிதம், பாராமுகம் மிருகம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அருளாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றே கடவுள் விரும்புகின்றார். மனிதர்கள் மற்றவரை விட தாங்கள்தான் அதிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். தங்களை விட மற்றவர் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தால் அவர்களின் மகிழ்ச்சி போய்விடும். ஆகவே மற்றவரின் மகிழ்ச்சியை அளிக்க அனைத்து வழிகளிலும் முயற்சி செய்வார்கள். மற்றவரின் முகத்தில் கவலையும் துன்பமும் நிறைந்திருப்பதை பார்க்கும் வரை அவர்களின் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்காக அவர்கள் தரும் தொந்தரவின் பலனாக அடுத்தவரின் முகத்தில் கடுப்பும் கவலையும் தெரிகிறதா என்று உற்று பார்ப்பார்கள். அவர்கள் விரும்பிய அறிகுறிகள் தெரிந்தால் இவர்களுக்குள் அளவில்லா திருப்தியும் சந்தோஷமும் உண்டாகும். அல்ப சந்தோஷத்திற்காக அலையும் அற்பர்கள் அவர்கள். இங்கே ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் தங்களுக்குள் மனக்கவலைகளும் விரக்தியும் கொண்டிருக்கிறார்களோ அவர்களே மற்றவரையும் விரக்தியடை செய்வதில் சதாகாலமும் போராடி கொண்டிருப்பார்கள். சுருக்கமாக, யார் மனநோயாளியாக இருக்கின்றார்களோ, தங்களுக்குள் பிளவுபட்டு கிடக்கின்றார்களோ அவர்களே அனைவரையும் பகைத்துக் கொண்டே இருப்பார்கள். மற்றவருக்கு உபத்திரவமாகவும் தொல்லையாகவுமே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் எங்கும் எக்காலத்திலும் எல்லா விதத்திலும் யாரோடையும் மகிழ்ச்சியாக வாழவே மாட்டார்கள், வாழவும் முடியாது. உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, யாருக்கும் உபத்திரவம் செய்யக்கூடாது என்பதே மனிதநேய மொழி. ஆனால் இவர்கள் யாருக்கும் உதவி செய்ய விரும்ப மாட்டார்கள். ஆனால் அனைவருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உத்தரம் செய்யாமல் இருக்கவே முடியாது. நல்ல உடை உடுத்தி இருப்பார்கள். அவர்கள் மற்றவரிடம் நல்லவராகவும் அவர்களின் நலம் விரும்பிகளாகவும் தங்களை காட்டிக் கொள்வார்கள். மற்றவரை சந்திக்கின்ற போது அவர்கள் மீது தாங்கள் அதிக விருப்பமுடையவராகவும் அக்கறை கொண்டவர்களாகவும் காட்டிக்கொள்வார்கள். அப்போது அவர்கள் அதிக சத்தமாக பேசுவார்கள், வாழ்த்துவார்கள், மற்றவரை அதிகமாக புகழ்வார்கள், அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு அலங்காரமான வார்த்தைகளால் பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஹிடன் அஜெண்டா என்று சொல்வார்களே, அப்படி அவர்களுக்குள் வெறுப்பும் பகையும் கொண்டிருப்பார்கள். அதை மறைக்கவே அவர்கள் மிகவும் நல்லவர்களாகவே காட்டிக்கொள்வார்கள். Empty vessels make great noise. அல்லது அவர்கள் உறவாடி கிடக்கும் சதி வேலையில் ஈடுபடுவார்கள். தங்களுக்கு எதிரே இருப்பவர்கள் அவர்களை விட ஏழையாகவோ அதிகாரம் அற்றவர்களாகவோ இருந்தால் தங்களின் கடும் நக்கலான வார்த்தைகளால் மற்றவர்கள் முன் அவர்களை கேவலப்படுத்துவார்கள். பொதுவாக தங்களை விட தகுதியில் குறைந்தவர்களை ஒருவர் எப்படி நடத்துகிறார்களோ அதுவே அவர்களின் தரத்தையும் தகுதியையும் நிர்ணயிக்கும் என்று சொல்வார்கள். ஒரு முறை வெள்ளைக்காரன் ஒருவன் இந்தியரை பார்த்து, மனிதர்கள் ஒன்று வெள்ளையாக இருக்கலாம் அல்லது கருப்பாக இருக்கலாம், ஆனால் இந்தியர்களாகி நீங்கள் வெள்ளையாகவும் இல்லாமல் கருப்பாகவும் இல்லாமல் ரெண்டும் கெட்டான நிறத்தில் இருக்கிறீர்களே என்று இந்தியர்களை மட்டம் தட்டும் நோக்கில் கேட்டான். அதற்கு அந்த இந்தியர்,
நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இந்தியர்களின் அழகான நிறத்தை பற்றி சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக. கடவுள் மனிதரை படைக்கும் போது முதலில் ரொட்டி சுட்டார். அப்போது ரொட்டி முழுமையாக வேகுவதற்கு முன்னால் அவசரப்பட்டு அதை வெளியே எடுத்து விட்டார். அந்த ரொட்டி முழுமையாக வேகாமல் அரைவேக்காடாக வெள்ளையாக இருந்தது. அதுதான் வெள்ளையர்களாகிய நீங்கள். அதன் பிறகு இரண்டாவது ரொட்டியை சுட ஆரம்பித்தார். ரொட்டி நன்றாக வேக வேண்டும் என்பதற்காக அதிகமாக வேக வைத்ததால் அந்த ரொட்டி கருகிவிட்டது. அதுதான் கருப்பினத்தவர். கடவுள் தனது தவறுகளை தவிர்த்து நல்ல முறையில் ஒரு ரொட்டியை சுட விரும்பினார். இப்போது மிக மிக கவனமாக சரியான சூட்டில் சரியான பதத்தில் ரொட்டியை சுட்டு எடுத்தார். இப்போது அந்த ரொட்டி மிக மிக சுவையாக அழகான ரொட்டியாக இருந்தது. அதுதான் மாநிறமான இந்தியர்களாகிய நாங்கள் என்று அவர் சொன்னார். இப்போது இந்தியர்களை அவமானப்படுத்த நினைத்த அந்த வெள்ளைக்காரர் தலை குனிந்து நின்றார். தன்னைத்தானே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார் என்று இயேசு பெருமான் சொன்னது எவ்வளவு உண்மையானது என்பதை நாம் இதன் மூலம் அறிகின்றோம். இயேசுவை அழைக்க நினைத்த யூத தலைவர்கள் இன்று இருக்கின்ற இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். ஆனால் மற்றவரை வாழ வைப்பதற்காக தன்னையே தியாகம் செய்த இயேசுவின் நாமம் உலகம் முழுவதும் இடைவிடாமல் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஆராதிக்கப்படுகின்றது. பிறருக்காக வாழ்வதே உண்மையான வாழ்வு என்று போதித்ததோடு நில்லாமல், தான் அழிந்தாலும் பரவாயில்லை, மற்றவர் தன்னை நம்பியவர்கள் தன்னை அழித்தவர்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆசைப்பட்டு வாழ்ந்த இயேசு பிரானை போல நாமும் வாழ வேண்டும் என்பதை இறைமகனாகிய அவர் இந்த உலகுக்கு விட்டு சென்ற வாழ்க்கை பாடமாகும். உலக மக்கள் அனைவருக்குமான போதனை அது. யாரும் அதற்கு விதிவிலக்கல்ல. பிறரை அன்பு செய்வோர் பிறப்பின் பயனடைவர். அன்பு செய்வோரே புனிதர்கள், புனிதராய் நிலைத்து வாழ்வர். பிறரை அழிப்பவர் பிறகு அழிந்து போவார்கள். அவர்கள் வாழும் போது நரகலாகவும் மரணம் அடைந்த பிறகு நரகவாசிகளாகவும் வாழ்வர். விதைத்ததே முளைக்கும், பன்மடங்காக பலன் கொடுக்கும். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பிலே சிந்திப்போம். எகிப்தியர்களின் தலைமக்கள் ஆண்டவரால் கொல்லப்பட்ட போது பாரவோனும் எகிப்தியர்களும் இஸ்ரேல் மக்களை அனுப்புவதில் குறியாயிருக்கின்றனர். இஸ்ரேல் மக்களும் அவசரத்துடன் புறப்படுகின்றார்கள். விடுதலை பயணம் நூல் ஆசிரியரின் கூற்றுப்படி குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 600,000 பேர் எகிப்தை விட்டு வெளியேறுகின்றனர். அப்படியென்றால் பெண்களையும் குழந்தைகளையும் சேர்த்து 500,000 பேர் எகிப்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அவர்களுடன் பல இன பெருந்திரளும் சேர்கிறது. இந்த பல இன பெருந்திரள் இஸ்ரேலரை போல அடிமைகளாக பணிபுரிந்த பிற இன மக்களை குறிக்கலாம். அனைவரும் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு முதலில் இடம்பெயர்கின்றனர். அங்கிருந்து ஒன்றாக எகிப்தை விட்டு வெளியேறுகின்றனர். இஸ்ரேல் மக்களின் கூடாரங்களில் விடுதலை வாழ்வில் நுழைவதற்காக மக்கள் தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் எகிப்திய அரண்மனையில் வணிக சிந்தனைகள் மேலோங்கி நிற்கின்றன. பார்வோனும் அவன் அலுவலர்களும் நாம் இப்படி செய்துவிட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என தங்களுக்குள் பேசிக்கொள்கின்றனர். பார்வோன் தனது தலைமகன் இறந்து அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னரே மலிவான நிலையில் கிடைக்கும் வேலையாட்களை இழப்பதைத்தான் எண்ணுகிறான். விடுதலை பயணம் பிரிவு 14:1-8 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். அவர்களை அங்கேயே தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறான். இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய போது யோசேப்பின் எலும்புகளையும் சுமந்து செல்கின்றனர். இச்செயல் விடுதலை பயண நிகழ்வுகளை மூதாதையர்களின் வரலாற்றோடு இணைக்கின்ற ஒன்றாக உள்ளது. விடுதலை பெற்ற இஸ்ரேல் மக்களுக்கு அரணாக அவர்களை வழிநடத்துபவராக ஆண்டவர் வருகிறார். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்புத் தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக
அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்புத்தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. விடுதலை பயணம் பிரிவு 13, 21 மற்றும் 22 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் என ஆசிரியர் பதிவு செய்கிறார். எகிப்திலிருந்து கானா நாட்டிற்கு செல்வதற்கு பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலை வழியாக செல்வதுதான் நேர் வழி. ஆனால் வழியில் பெலிஸ்தியர்களோடு போர் புரிய வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்பதால் இஸ்ரேல் மக்கள் அந்த வழியில் செல்லவில்லை. அதற்கு மாறாக அவர்கள் பாலைநில சுற்று வழியாக செல்வதற்கு கடவுள் அவர்களை பணிக்கின்றார். இஸ்ரேல் மக்களும் கடவுளால் வழிநடத்தப்பட்டவர்களாக பாலைநில சுற்று வழியாக செங்கடலுக்கு வருகின்றனர். கடலுக்கு அருகில் பாளையம் இறக்கி தங்குகின்றனர். இனி கடலை கடக்க வேண்டும். இஸ்ரேல் மக்கள் கடலை கடப்பதற்காக காத்திருக்கும் நேரத்தில் எகிப்தியர்கள் அவர்களை பின்தொடர்கின்ற செய்தி வருகிறது. நமக்கு ஊழியம் புரிந்து வந்த இஸ்ரேல் மக்கள் நாட்டை விட்டு செல்வதற்கு அனுமதித்தோமே என்று அங்கலாய்த்த பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களை பின்தொடர்கிறான். அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்புகிறான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான் என நாம் வாசிக்கிறோம். இஸ்ரேல் மக்களை துரத்திய அவர்கள் விரைவில் இஸ்ரேல் மக்கள் பாளையம் இறக்கியிருந்த இடத்தை நெருங்குகின்றனர். இஸ்ரேல் மக்கள் இப்போது ஒரு இக்கட்டான நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு முன் கடல் உள்ளது. அதை எப்படி கடப்பது என்ற அச்சம் அவர்களை அலைக்கழிக்கிறது. அவர்களுக்கு பின் பார்வோனும் அவனது படைகளும் அவர்களை விரட்டி கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலை அவர்களின் அச்சத்தை அதிகமாக்குகிறது. கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்தவர்களாக காணப்படுகின்றனர். எகிப்திலிருந்து அவர்களை விடுவித்து கூட்டி வந்த மோசேக்கு எதிராக முணுமுணுக்கின்றனர். மோசேக்கு எதிராக முணுமுணுப்பது கடவுளுக்கு எதிராக முணுமுணுப்பதுதான். கடவுள் அவர்களை வாழ்விப்பதற்காக கூட்டி வந்தார். அவர்களோ கடவுள் தங்களை கொல்வதற்காக கூட்டி வந்ததாக கருதுகின்றனர். கடவுள் அவர்களை விடுதலை பெற்று வாழ வேண்டும் என விரும்பினார். கடவுளின் செயல்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறைவாக்கினரான மோசே அவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என வற்புறுத்துகிறார். கடவுள் வெற்றியை கொண்டு வருவார் என உறுதி கூறுகிறார். அவர்கள் காண இருக்கின்ற கடவுளுடைய செயல்களே கடவுள் அவர்களை வழிநடத்துகிறார் என்பதற்கு சாட்சிகளாயிருக்கும். விடுதலை பயணம் பிரிவு 14, 9-14 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள் என அவர்களுக்கு கூறுகிறார். இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடக்கின்ற நிகழ்வு இலக்கிய நயத்தோடு எழுதப்பட்டுள்ளது. அது இரண்டு பகுதிகளாக நமக்கு கூறப்பட்டுள்ளது. முதலாவது ஒரு உரைநடை பகுதி. விடுதலை பயணம் பிரிவு 14, 1-31 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். இரண்டாவது ஒரு பாடல். பிரிவு 15, 1-21 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். இந்த உரைநடை பகுதி பிற்காலத்தில் வழிபாடுகளில் நினைவு கூறப்பட்டு வளர்ச்சி பெற்ற ஒரு பாடமாக உள்ளது. தொடக்க கால மரபுகளில் வருகின்ற செங்கடலை கடக்கும் நிகழ்வுகள் யதார்த்தமான நிகழ்வுகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறியவுடன் பார்வோன் மன்னன் அவர்களை பின்தொடர ஆரம்பிக்கிறான். செங்கடல் வரை அவர்களை பின்தொடர்கிறான். மேகத்தூண் இஸ்ரேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் இடையில் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் பார்வோனின் படைகள் இஸ்ரேல் மக்களை நெருங்க முடியாமல் போகிறது. இறுதியில் செங்கடலை கடப்பதற்கு கடவுள் உதவுகிறார். இங்கே ஒரு கேள்வி எழுகிறது. இஸ்ரேல் மக்கள் கடந்தது செங்கடல் தானா? காரணம், எபிரேய மொழியில் யாம்சூப் என்ற சொல்லைத்தான் நாம் தமிழில் செங்கடல் என மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால் இந்த எபிரேய சொல்லை நாணல் கடல் என்றும் மொழிபெயர்க்கலாம். இக்கடலின் வடக்கு பகுதி நாணல்கள் நிறைந்த சதுப்பு நிலமாக இருந்தது. அப்பகுதி சில வேளைகளில் தண்ணீர் குறைந்து சேரும் சகதியுமாக காணப்படும். சில வேளைகளில் தண்ணீர் நிறைந்தும் காணப்படும். தங்களை துரத்தி வந்த எகிப்தியரிடமிருந்து சேரும் சகதியும் நிறைந்த சதுப்பு நிலத்தின் வழியாக இஸ்ரேல் மக்கள் ஓடி தப்பித்திருக்கலாம். எகிப்தியர்களின் தேர்களும் படைவீரர்களும் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து கடலில் இறங்குகின்றனர். ஆனால் சேரும் சகதியும் நாணர் புதர்களும் நிறைந்த கடலில் அவர்களுடைய தேர்களால் முன்னேறி செல்ல முடியவில்லை. அப்போது கடல் நீர் திரும்பி வருகிறது. அவர்கள் அனைவரும் கடலில் மூழ்குகின்றனர். மரபு வழி வருகின்ற இந்த செய்திகள்தான் உண்மையானதாக இருக்க வேண்டும். எகிப்தியர்களிடமிருந்து தப்பிய இஸ்ரேல் மக்கள் அதை கடவுளின் வல்லமை நிறைந்த செயலாக பார்க்கின்றனர்.
அதற்காக கடவுளை போற்றுகின்றனர். இன்று நமது கைகளில் தவழும் விடுதலை பயணம் நூலில் நாம் வாசிக்கின்ற உரைநடை குருக்கள் மரபு ஆசிரியர்களிடமிருந்து வருகிறது. இந்த இறுதி பதிப்புரையை செய்த குருக்கள் மரபு ஆசிரியர்களுக்கு வரலாற்றை விட இறையியல்தான் முக்கியம். யாவே கடவுள்தான் அனைத்திற்கும் ஆண்டவர். தனது பகைவர்களின் அழிவில் அவர் தன்னை மகிமைப்படுத்துகின்றார். பார்வோன் மன்னன் இதை உணர வேண்டும். கடவுளே அனைத்திற்கும் ஆண்டவர் என்று அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதுதான் அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. எனவே இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடப்பது ஒரு இலக்கிய படைப்பாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. கடல் நீர் பிரிக்கப்படுகிறது. கடலின் உலர்ந்த தரை ஒரு சாலையைப் போல மீட்கப்பட்டவர்கள் கடந்து வர பயன்படுகிறது. வழிபாட்டு அடையாளங்கள் கடல் நீரை சுவர்களாக மாற்றுகின்றன. அதனால் உருவாகும் சாலையிலே மக்கள் நடந்து மறுகரையை அடைகின்றனர். யோசுவா பிரிவு 3:1-17 வரை உள்ள இறைச் சொற்றொடர்கள். திருப்பாடல்கள் 66:6-114. சுவர்களாக மாற்றப்பட்ட கடல் நீர் எகிப்தியர்களின் மேல் சரிந்து விழுகிறது. யோசுவா பிரிவு 6:1-20 வரை உள்ள இறைச் சொற்றொடர்கள். அவர்கள் அதில் அமிழ்ந்து போகிறார்கள். குருக்கள் மரபிலிருந்து வருகின்ற இந்த இறையியல் சிந்தனைகள் தொடக்கத்திலிருந்து வருகின்ற மரபு சிந்தனைகளோடு இணைக்கப்பட்டு இன்று நமது கைகளில் தவழும் பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு வேளையில் கடவுள் செங்கடலை பிரித்து இஸ்ரேல் மக்களை மீட்கிறார். மறுநாள் பகல் வேளையில் எகிப்தியர்களின் சடலங்களை இஸ்ரேல் மக்கள் காண்கிறார்கள். விடியல் வந்தபோது அவர்களுக்கு விடுதலையும் வந்தது. ஆண்டவர் அவரே கடவுள் என்பதையும் தன்னுடைய வார்த்தைகளுக்கு நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் நிரூபிக்கிறார். ஆண்டவர்தான் கடலை உருவாக்கியவர். எனவே கடல் அவருக்கு கட்டுப்பட்டதே. நாடுகளுக்கும் தலைவர் அவரே. ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்க கடவுள் விரைந்து வருகிறார். தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அவரது பகைவர்களுக்கும் தனது ஆற்றலை காட்டுகிறார். விடுதலை பயணம் பிரிவு 14:15-31 வரை உள்ள இறைச் சொற்றொடர்கள். இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கால் நினையாமல் கடக்க செய்கிறார். விடுதலையை கொண்டு வரும் கடவுளின் செயல்களை இரண்டு கோணங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவரது செயல்கள் விடுதலை வழங்கும் செயல்கள், வாழ்வை வழங்கும் செயல்கள். ஆனால் ஆண்டவரின் எதிரிகளுக்கு அவரது செயல்கள் அழிவின் செயல்கள், சாவை கொண்டு வரும் செயல்கள். ஆண்டவரின் மக்கள் என அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். ஆண்டவரின் எதிரிகளான எகிப்தியர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள் செங்கடலை கடக்கும் நிகழ்வு ஒரு பாடலாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பாடல் விடுதலை பெற்றவர்களின் நன்றி பாடலாக பிரிவு 15:1-21 வரை உள்ள இறைச் சொற்றொடர்கள் உள்ளது. இந்த நன்றி பாடல் யாவே ஆண்டவர் தங்கள் கண்முன் நடத்தி காட்டிய மீட்பின் செயல்களுக்காக நன்றி கூறி ஆர்வத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் பாடப்படுகின்ற பாடல். இதுவரை அடிமைத்தனத்தில் உழன்ற மக்கள் விடுதலை காற்றை சுவாசிக்க ஆரம்பித்ததும் அகமகிழ்ந்து ஆனந்தத்துடன் பாடுகின்ற பாடல். இந்த பாடல் பாஸ்கா விழாவின் நீட்சியாக உள்ளது என கூறலாம். பாஸ்கா வழிபாடு கடவுளை போற்றி புகழ்ந்து அவரை போரில் வல்லவராக, ஆற்றல் மிக்கவராக, ஆயனாக, மீட்பராக, அரசராக புகழும் இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது. இப்பாடலின் வரிகள் ஒவ்வொன்றும் காவியங்கள். இதில் கையாளப்படும் உருவகங்கள் வரலாற்றில் பகைவரை வெற்றி கொண்ட கடவுளின் வெற்றியை தியானிப்பதால் உருவானவை என கூறலாம். வழி வழியாக மக்களின் இதயங்களில் புறப்பெடுத்து இசை வழியாக வெளியில் வந்தவை. கடவுள் செயல்படும் போது கடலும் நிலமும் அமைதி காக்கின்றன. விடுதலை பெற்ற மனிதர்களின் காலடி ஓசை மட்டும்தான் ஒலிக்கிறது. இப்பாடலின் ஆசிரியர் தனது ஆண்டவரும் மீட்பருமாகிய கடவுளை புகழ்ந்து அழைக்கும் போது பெருமையால் விம்முகின்றார். ஆண்டவர் என்பது அவர் பெயராம் என்ற வரிகள் கடவுளின் பெயரை பற்றிய இறையியலை இப்பாடலோடு இணைக்கும் வரிகளாக உள்ளன. விடுதலை பயணம் பிரிவு 15:1-3 வரை உள்ள இறைச் சொற்றொடர்கள். விடுதலை பெற்றவர்களின் நன்றி பாடலான இப்பாடலை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். இதன் முதல் பகுதி விடுதலை பயணம் பிரிவு 15:4-12 வரை உள்ள இறைச் சுற்றர்கள் ஆண்டவருடைய வெற்றியை தியானிக்கிறது. அவரது ஆற்றலை போற்றி புகழ்கிறது. பார்வோன் மன்னனின் வார்த்தைகள் அவனது ஆணவத்தையும் பழிவாங்கும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் ஆண்டவர் அனைத்தையும் ஒன்றும் இல்லாமலாக்குகிறார்.
இப்பகுதி கடவுளின் தனித்தன்மையை, அவரின் நிகரற்ற தன்மையை கவிதையில் பாடுகிறது. அவரது ஆற்றலில் சந்தேகம் கொண்டவர், அவரது ஆற்றலை குறைவாக இடைப்பட்டவர் அவரது முன்னிலையிலிருந்து மறைந்து போகின்றனர். அவர்களை ஒன்றுமில்லாமலாக்குகின்றார் ஆண்டவர். இப்பாடலின் இரண்டாவது பகுதி விடுதலை பயணம், பிரிவு 15, 13 முதல் 17 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறிய பிறகு நடந்த நிகழ்வுகளை நினைவு கூறுகிறது. விடுதலை வீரராக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தவர் இப்போது ஆயனாக வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி அவர்களை வழிநடத்துகின்றார். கடவுளின் முன் கடல் நீர் கதிகலங்கியதைப் போல அவர்களை கண்ணுறும் மக்களினங்களும் கதிகலங்குகின்றனர். அவர்களின் விடுதலையை எண்ணி வியக்கின்றனர். அரசராகிய ஆண்டவரை புகழ்வதோடு இப்பகுதி நிறைவு பெறுகிறது. இப்பாடலின் இறுதி வரிகள் விடுதலை பயணம், பிரிவு 15, 19 முதல் 21 வரை உள்ள இறைச்சொற்றொடர்கள். ஆடலுடனும் பாடலுடனும் வருடந்தோறும் இஸ்ரேல் மக்கள் இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை வெளிக்கொணர்கிறது. மிரியம் ஒரு இறைவாக்கினராக காட்டப்படுகின்றார். ஏனெனில் இறை ஏவுதலால் அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்றார். இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தவரான ஆண்டவரின் மாட்சியை புகழ்வதோடு பாடல் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். புது காலம் 32 ஞாயிறு. முதல் வாசகம் மக்கபேயர் 2 நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறைவசனங்கள் 1-2 மீளவும் 9 முதல் 14 முடிய. 2 வாசகம் புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 16 முதல் மீளவும் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 5 முடிய. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20 இறைவசனங்கள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசெயர் இயேசுவை அணுகி, போதகரே, மனமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 70 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2, 3 சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 70 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 70 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு சதுசேயர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர், ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
இங்கிலாந்து மன்னன் எட்டாம் ஹென்றி என்பவன் முதல் மனைவி உயிரோடு இருக்கும் போதே 1527 ஆண்டு இன்னொரு பெண்ணை மனம் முடித்து கொள்ள திருத்தந்தையிடம் உத்தரவு கேட்டார். திருத்தந்தை உத்தரவு கொடுக்க மறுத்துவிட்டார். ஆகவே இங்கிலாந்து நாடு முழுவதையும் கத்தோலிக்க திரு அவையிடமிருந்து பிரித்து இங்கிலாந்திற்கும் திருத்தந்தைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இங்கிலாந்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு நான் தான் தலைவன் என்றான். அவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளாத எல்லாரையும் ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவரையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான். அப்படி சிறையில் அடைக்கப்பட்டவர்களுள் அவனுக்கு முதல் மந்திரியாக இருந்த தாமஸ் மூர் என்பவரும் ஒருவர். நான் திருத்தந்தையை மட்டும்தான் மத தலைவராக ஏற்றுக்கொள்வேன், அவர்தான் கத்தோலிக்க திரு அவையின் உண்மையான தலைவர் என்றார். தாமஸ் மூரை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொலை செய்யும்படி அரசன் கட்டளையிட்டான். அவர் கொலை செய்யப்படுவதற்காக காத்திருந்தார். அந்த சமயத்திலே அவருடைய மனைவியும் குழந்தைகளும் அவரை பார்க்கச் சென்றார்கள். சிறையிலிருந்த தாமஸ் மூரை பார்த்து மனைவி அழுதாள். எனக்காக அல்ல, இந்த பிஞ்சு முகங்களை பார்த்தாவது உங்கள் பிடிவாதத்தை விட்டுவிட்டு நமது அரசனை கிறிஸ்தவ மதத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றாள். குழந்தைகளும் அழுதன. அமைதியாக நின்று கொண்டிருந்த தாமஸ் மூர் அப்போது தமது மனைவியை பார்த்து, சரி, அரசன்தான் உண்மையான மதத் தலைவர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு உன்னோடு வாழ்கிறேன் என வைத்துக் கொள்வோம், இன்னும் எத்தனை வருடம் உன்னோடு வாழ்வேன் என்றார். அப்போது மனைவி, 20 வருடமாவது நாம் கணவன் மனைவியாக வாழ்வோம் என்றார். அதற்கு தாமஸ் மூர், 1000 வருடங்கள் வாழ்வதாக இருந்தாலும் என் கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், 20 வருடத்திற்காக என்றென்றும் கடவுளோடு நான் வாழப்போகும் வாழ்க்கையை என்னை இழக்கச் சொல்கிறாயா? அரசனுக்கு அடுத்தபடியான நிலையில் இருந்தாலும் கூட மறுவாழ்வின் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை என்பது பெரிது. என்னுடைய கடவுள் இறந்தோரின் கடவுள் அல்ல, உயிருள்ளோரின் கடவுள், அவர் என்னை உயிர்ப்பிப்பார் என நம்பிக்கை கொண்டார். கிறிஸ்துவின் 2வது வருகையின் போது நம் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியால் நிறையும். என் தந்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, வாருங்கள், உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கும் நிலையான பேரின்பத்தில் சேருங்கள் என்ற வார்த்தைகள் அளிக்கும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சி வேறில்லை. இம்மகிழ்ச்சி முடிவில்லாதது, யாராலும் பறித்துவிட முடியாதது. உலகிலே எவ்வளவுதான் இன்பங்களை அனுபவித்தாலும், சொத்து செல்வங்களை சேர்த்திருந்தாலும், வேடிக்கை விளையாட்டுகளை கண்டுகளித்தாலும், இயேசுநாதர் வாக்களித்த முடிவில்லா இறுதி இன்பத்தை அடையாவிடில் நம் வாழ்க்கை முற்றிலும் வீணே. வாழ்வினும் பயணம் முடியும் போது அன்பராம் இயேசுவை கண்டு மகிழாவிடில் நம் வாழ்வு வீணானதாகிவிடும். இன்றைய முதல் வாசகத்தில் வந்த துணிச்சல் மிக்க தாயை போல, அவளது தெய்வ பக்தி நிறைந்த குழந்தைகளைப் போல, புனித தாமஸ் மூரை போல, எல்லாவற்றிற்கும் மேலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையில் வாழத் தொடங்கினால் பல துன்பங்களுக்கு நமக்கு நல்ல பதில் கிடைக்கப் போவது உறுதி. எனவே மறுவாழ்விற்காக காத்திருப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. பொது காலத்தின் 32 ஞாயிறு. முதல் வாசகம் மக்கபேயர் 2 நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 1 முதல் 2,
மற்றும் 9-14 வரை. இரண்டாம் வாசகம். புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 16-35 வரை. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20 இறை வசனங்கள் 27-38 வரை. திருப்பலி முன்னுரை. நம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவும் நம் தந்தையாம் கடவுளும் நமக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் நம்மை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுதலுடன் வருகை புரிந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 32 ஞாயிறு திருவழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய அருள்வாக்கு வழிபாடு உடலின் உயிர்ப்பையும் மறுவாழ்வையும் நினைவூட்டுகிறது. இறைவனுக்காக அவருடைய சட்டங்கள் மற்றும் மதிப்பீடுகளுக்காக தம் உயிரையும் தர தயங்காதவர்கள் இறந்தாலும் வாழ்வார்கள். திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடப்போருக்கு கடவுள் கைமாறு அளிப்பார் என்ற நம்பிக்கை விதைகளை நம் நெஞ்சங்களில் விதைக்கிறது இன்றைய வழிபாடு. மறுவாழ்வின் மீதும் உயிர்ப்பின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்பவர்களை மரணத்தால் கூட ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற மனதிடத்தையும் அது ஊட்டுகின்றது. நாமும் ஒரு நாள் உயிர்ப்போம். மறு உலகின் நிலை வாழ்வை பெற்று வான தூதர்களைப் போல் வாழ்வோம் என்ற நம்பிக்கையுடன் உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொன்ன இறை இயேசுவிடம் வாஞ்சையுடன் மன்றாடுவோம். துன்பங்கள் துயரங்கள் நம்மை தொடர்ந்து வந்தாலும் துயர் துடைத்து துன்பம் போக்குபவர் நம் தூய இறைவனே. அனைத்து நிலைகளிலும் நம்மை தேடி வந்து நமக்கு உதவுகின்றவரும் அவரே. எனவே என் நேரமும் அன்பும் ஆறுதலும் அள்ளி வழங்கும் அவரிடம் நமக்கு தேவையான உறுதியையும் ஊட்டத்திடனையும் பெற்று வாழ அருள் தர வேண்டுமென்று இத்திருப்பலி வழியாக உருக்கமுடன் வேண்டுவோம். முதல் வாசகம் மக்கப்பேயர் 2 நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 இறை வசனங்கள் 1-2 மற்றும் 9-14 வரை. முதல் வாசக முன்னுரை. அந்தியோக்கஸ் என்ற அரசனின் கீழ் யூதர்கள் பட்ட துன்பத்தையும் அவர்களது மன உறுதியையும் இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. மறுவாழ்வை பற்றிய தங்களின் விசுவாசத்திற்கு சான்று பகர தங்களின் உயிரையே பலி கொடுத்த ஒரு யூத குடும்பத்தின் சான்றை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வசனங்கள் 16-35 வரை. இரண்டாம் வாசக முன்னுரை. தாம் கற்றுக் கொடுத்த படிப்பினைகளில் நிலைத்திருந்து நம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற பவுலடிகள் கூறும் அறிவுரையே இன்றைய இரண்டாம் வாசகம். இறைவனுக்கு உகந்தவாறு வாழ வேண்டுமாயின் நற்செய்தி பரவ ஜெபிப்பதும் நற்செய்தியின் படி வாழ்வதும் அவசியம் என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். நம்பிக்கை மன்றாட்டுகள். எம் அன்பு தந்தையாம் இறைவா, உம் திரு அவையின் தலைவர்களான எம் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் வாஞ்சையுடன் ஆசீர்வதியும். பணிவாழ்வே திரு அவையின் மையம் என்ற மனநிலையோடு இறை ஆட்சியின் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையை நடத்தவும் அருள் தந்த உம் உடனிருப்பை தொடர்ந்து வாரி வழங்கி அவர்களை பாதுகாத்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மீது அன்பு கூர்ந்து உம் திருவருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளிக்கும் எம் தந்தையாம் இறைவா, எங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே நாங்கள் என்றும் சிந்திக்கவும்
நல்லதையே என்றும் சொல்லவும் செய்யவும் எங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தும். உமது பேரன்பை எம் மீது பொழிந்து உம் திருமகன் இயேசுவின் மன உறுதியை நாங்கள் பெற்று உடலின் உயிர்ப்பு மறுவாழ்வு என்ற விசுவாச கோட்பாட்டினை முழுமையாக ஏற்று வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வோரின் கடவுளே, அவநம்பிக்கை, அமைதியின்மை, மகிழ்ச்சியின்மை இவற்றில் சிக்கி தவிக்கும் நாங்கள் அனைவரும் உமது உயிர்ப்பின் அருளில் நனைந்து அமைதியின் தூதுவர்களாகவும் மகிழ்ச்சியின் பிறப்பிடங்களாகவும் நம்பிக்கையின் ஊற்றுகளாகவும் ஒரு மாற்றம் பெற்றிட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிரினை காக்கும் உன்னத பொருளே, ஆக்கமும் ஊக்கமும் ஊட்டிடும் அருளே, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை உம் கருணை கண் கொண்டு பாரும். அவர்களை சூழ்ந்துள்ள எல்லா ஆபத்துகளிலும் இருந்து அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உரிய நிவாரணங்களை பெற்று தங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ளவும் தொற்று நோய்கள் பரவாமல் அனைவரையும் காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். திருவிக்காவின் கிறிஸ்து மொழி குரல். வாழ்ந்திட உலகை வைத்தாய், மானுட பிறவி வைத்தாய், சூழ்ந்திட சபைகள் வைத்தாய், தோத்திரம் செய்தே உன்பால், ஆழ்ந்திட சிலுவை கோலம் அன்புடன் வைத்தாய் வைத்தாய், வீழ்ந்திடல் ஏற்றுக்கு இங்கே விமலனே போற்றி போற்றி. இறைவனே, மக்கள் வாழ்ந்திட உலகை படைத்தாய், அவ்வுலகில் மனித பிறவியை உண்டாக்கினீர். அந்த மனிதனை காக்க சூழ்ந்திருக்குமாறு திருச்சபைகள் தோன்ற செய்தாய். அத்திருச்சபைகள் உம்மை வாழ்த்தி அன்பினில் சூழ்ந்திட சிலுவை காட்சியை தியாக சின்னமாக்கினீர். இத்தனையும் கண்ட மனிதன் இவ்வுலகில் குற்றத்தில் வீழ்ந்து அழிவது எதற்காக? வணக்கம், வாழ்க. தோத்திரம், வாழ்த்து. கோலம், காட்சி. விமலனே, இறைவனே. அகில உலக திருவை செய்திகள் வழங்குவது விபிஆர் கோவை. அரசியல் ரீதியான தொடர்புகளில் நமது வத்திக்கான் சீன அரசுடனான தனது இரகசிய ஒப்பந்தத்தினை புதுப்பித்துள்ளது. அங்குள்ள 30 மறைமாவட்டங்களில் வெறும் 6 மறைமாவட்டங்களுக்கு மாத்திரமே ஆயர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தும் இந்த ஒப்பந்தம் நல்ல முறையில் போய்கொண்டுள்ளது என்று வத்திக்கானில் இருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன. பிரெஞ்சு நாட்டில் இருந்து வந்திருந்த மறைமாவட்டங்களின் நிர்வாக பிரதிநிதிகளுடன் பேசும்பொழுது நமது பாப்பிரை அவர்கள், கருணை கொலையினை நாம் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும், மருத்துவ ரீதியாக நாம் எவ்வளவுதான் காரணங்களை கூறி அதனை நியாயப்படுத்தினாலும் இம்முறையினை நாம் இப்போது அனுமதித்தோம் என்றால் பிற்காலத்தில் இதன் பிரயோகத்தை நம்மால் கணிக்க இயலாமல் போய்விடக்கூடும், அதனால் நிறைய உயிர்களை நாம் இழக்க வேண்டி வரும் என்றார். அகில உலக கிறிஸ்துவ தொழில் நிறுவன அமைப்பின் பிரதிநிதிகள் வத்திக்கானில் பாப்பரசரை சந்தித்தனர். அவர்களுடனான கலந்துரையாடலில், தொழில் செய்யும் பொழுது நாம் கனிவினையும் மனித மாண்பினையும் இயற்கை மாண்பினையும் கருத்தில் கொண்டோம் என்றால் ஒரு நிலையான, மகிழ்வான, பசுமையான எதிர்காலத்தினை நாம் நமது வருங்கால சந்ததிக்கு விட்டு செல்ல இயலும் என்றார். பிரெஞ்சு நாட்டு அதிபர் திரு மாக்ரோன் அவர்கள் ரஷ்ய உக்ரைன் போரினை பற்றி ஏறக்குறைய 1 மணி நேரம் நமது போப்பாண்டவரை சந்தித்து உரையாடினார். நைஜீரிய நாட்டில் உள்ள மின்னா என்ற மறைமாவட்டத்தின் ஆயர் அவர்கள், எங்கள் ஊரில் மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் உண்மைதான், ஆனால் அது எங்களை ஒருபோதும் நம் கடவுளை ஆராதிப்பதில் ஒரு தடையாக இருந்ததே இல்லை என்று கூறினார். ஐக்கிய நாடுகள் சபையின் வத்திக்கான் பிரதிநிதி திருமிகு கேப்ரியாலே
ஜியாடோனோ அவர்கள் தனது உரையில் உலக நாடுகள் மனித உயிரினை கொல்லும் கொடூரமான ஆயுத கடத்தலை தடை செய்ய முன்வர வேண்டும் என்ற அழைப்பினை உறுதியாக முன்மொழிந்தார். நன்றி, வணக்கம். பொதுக்காலம் 32 திருப்பலி வாசகங்கள் 6, 11, 20, 22 பொதுக்காலம் 32 ஞாயிறு. புத்தகம் 2 மக்கபேயர் அதிகாரம் 7 வசனங்கள் 1, 2 மற்றும் 9-14 வரை. தெசலோனிக்கருக்கு எழுதிய 2 மடல் அதிகாரம் 2 வசனம் 16 மற்றும் அதிகாரம் 3 வசனம் 5. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 வசனங்கள் 27-38 வரை. 7, 11, 20, 22 திங்கட்கிழமை. தீத்துவுக்கு எழுதிய மடல் அதிகாரம் 1 வசனங்கள் 1-9 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 வசனங்கள் 1-6 வரை. 8, 11, 20, 22 செவ்வாய்க்கிழமை. தீத்துவுக்கு எழுதிய மடல் அதிகாரம் 2 வசனங்கள் 1-8 வரை மற்றும் 11-14 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 வசனங்கள் 7-10 வரை. 9, 11, 20, 22 புதன்கிழமை. லூத்தரன் பசிலிக்கா நேர்ந்தளிப்பு விழா. எசேக்கியேல் எழுதிய புத்தகம் அதிகாரம் 47 வசனங்கள் 1, 2, 8, 9 மற்றும் 12. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடல் அதிகாரம் 3 வசனங்கள் 9-11 வரை மற்றும் 16-17 வரை. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 13-22 வரை. 10, 11, 20, 22 வியாழக்கிழமை புனித சிங்கராய திருவிழா. பிலமோனுக்கு எழுதிய மடல் அதிகாரம் 7 வசனம் 20. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 வசனங்கள் 20-25 வரை. 11, 11, 20, 22 வெள்ளிக்கிழமை புனித தூரின் மார்ட்டின் விழா. யோவானுக்கு எழுதிய 2 மடல் அதிகாரம் 4 வசனங்கள் 9 மட்டுமே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 வசனங்கள் 26-37 வரை. 12, 11, 20, 22 சனிக்கிழமை புனித ஜோசபாத் விழா. யோவானுக்கு எழுதிய 3 மடல் அதிகாரம் 5 வசனம் 8. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 வசனங்கள் 1-8 வரை. 13, 11, 20, 22 பொதுக்காலம் 33 ஞாயிறு முதல் வாசகம் மலாக்கியர் புத்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 19-20 வரை. தெசலோனிக்கேருக்கு எழுதிய 2 மடல் அதிகாரம் 3 வசனங்கள் 7-12 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 வசனங்கள் 5-19 வரை. குறள் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கு ஈண்டு. குறள் விளக்கம். மழை பெய்யாமல் போகுமானால் இவ்வுலகத்தில் வானோர்க்காக நடைபெறும் திருவிழாவும் நடைபெறாது, நாள் வழிபாடும் நடைபெறாது. சிந்தனை. விவசாயி ஒருவன் பெருவெள்ளம், சூறைக்காற்று, கொடிய வெப்பம் என இறைவன் நேரம் காலம் தெரியாமல் அனுப்பி என் விவசாயத்தை கெடுக்கிறார் என்று கடவுளை திட்டினார். கடவுள் அவருக்கு தோன்றி, இம்முறை நீ விரும்பும் போது மழை காற்று வெப்பத்தை வரவழைத்துக்கொள் என வரம் கொடுத்தார். விவசாயி மிக மகிழ்வுடன் தன் விருப்பம் போல் இயற்கையை இயக்கினான். கண்ணுக்கு விருந்தாக கழனி காட்சியளித்தது.
அறுவடை பருவம் வரவே பயிர்களை அறுத்து கட்டினான். தானியம் நன்கு விளைந்திருக்கும் என்று மகிழ்ந்தபடி ஒரு கதிரை பிரித்து பார்த்தான். அதிர்ந்தே போனான். காரணம், கதிருக்குள் நெல்மணியை காணவில்லை. எல்லாம் பதர்களாகவே இருக்க பதை பதைத்தான். அப்போது இறைவன் மீண்டும் அவன் முன் தோன்றி, வேக காற்று வீசினால்தான் பயிர் வேரை ஆழமாக பூமிக்குள் இறக்கி வலுப்பெறும். வெப்பம் அதிகமானால்தான் தண்ணீரை தேடி வேர்கள் செல்லும். நீ இயற்கையை மென்மையாக இயக்கியதால் தானியம் உருவாகவில்லை என்றார். விளக்கமறிந்த விவசாயி குப்புற விழுந்து கும்பிட்டான். மனிதனின் செயல்களால் எதுவும் நிகழ்வதில்லை. கடவுளின் கருணையினாலேயே அனைத்தும் நிகழ்கின்றன. மனிதன் கற்றது கையளவுதான் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பசித்தோரை நலன்களால் நிரப்பினார் என்று பாடினார் அன்னை மரியாள். பசியோடு இருக்கும்போது ஒரு மனிதன் பக்தியை நாடுவது கடினம். எனவே ஆண்டவர் தம் படைப்புகளை பராமரித்து வருகிறார் என்ற உண்மையில் நம்பிக்கை கொள்வது அவசியம். மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவறு, உயர்ச்சி, தாளாண்மை, தேனின் காசி வந்த சொல்லியர் மேல் காமுறுதல், பத்தும் பசி வந்திட பறந்து போகும் என்கிறார் ஔவையார். இதன் விளக்கம், மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தாளாண்மை, காமம் ஆகிய இவை பத்தும் பசி வந்தால் பறந்து போகும் என்பதாகும். இந்த பத்தில் தானமும் தவமும் அடங்கும். தானம் பிறனுக்கும் தவம் கடவுளுக்கும் மனிதன் செய்வதாகும். பசி என்ற ஒன்று வந்துவிட்டால் மனிதன் கடவுளையும் உடனிருப்போரையும் மறந்து விடுவான். அறுவடை திருநாளை தமிழர் நாம் சிறப்பாக நன்றியுணர்வுடன் கடவுளை புகழ்ந்தும் விலங்குகளோடு இணைந்தும் கொண்டாடுவது வழக்கம். நல்ல விளைச்சல் இல்லையெனில் அந்த கொண்டாட்டமும் தடைபடும். இறைவனோடு இருப்போம், இன்பமாய் வாழ்வோம்.